إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيقول الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض إلى آخر الآية صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما عال من اقتصد وقال أيضا الاقتصاد في النفقة نصف المعيشة إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام إلا بغلوم بغلشيوم إغلقائي படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்க கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அவன் தனித்தவன் இணைத்துணை அச்சவன் வணங்கி வழிபட தகுதியான நாயன் என்று சாட்சி சொன்னவன் பின்னால் சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய ஆல சஹாபுகள் அன்னாருடைய வாழ்வையொட்டி தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதை வாழ்க்கையின் நோக்கமாக லட்சியமாக குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற கியாமத் வரைக்கும் அந்த நல்ல வாழ்க்கையை தனது வாழ்வாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டுள்ள அனைத்து முஸ்லிமான மூமினான நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனிதமிக்க ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே எவ்விஷயங்களை எடுத்து நடவுங்கள் என்று அல்லாஹும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை வாழ்வில் எடுத்து நடப்பதுடன் எவற்றை செய்ய வேண்டாம் விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அக்காரியங்களை விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அல்லாஹ் முஸ்லீம்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நம்பிக்கையை சுமந்தவர்களாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா பலர்களை பல நிலையில் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சமூகத்தில் ஏழைகளும் செல்வந்தர்களும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் இப்படி பல மட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சமூகத்தில் பொதுவாக இருப்பார்கள். அந்த வகையில் ஒரு முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அவர் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் கிடையாது, அறிவாளி அறிவிலி என்ற வித்தியாசம் கிடையாது. அந்த முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கென்ற வழிகாட்டல் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவனுடைய அனைத்து துறைகளையும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. இபாதத்துக்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறது, குடும்ப வாழ்வு சம்பந்தமாக பேசியிருக்கிறது, வியாபாரம் சம்பந்தமாக இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது, ஆட்சி முறைகள் சம்பந்தமாக வழிகாட்டியிருக்கிறது, பிரச்சனைகள் வந்தால் அதனை எப்படி தீர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த வழியும் காட்டியிருக்கிறது, திருமணம் சம்பந்தமாக அந்த மன விவாகரத்து சம்பந்தமாக இப்படியாக குர்ஆன் ஹதீஸ் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. எந்த ஒரு துறையிலும் இஸ்லாம் ஒரு மனிதன் ஒரு இஸ்லாமிய மனிதன் ஒரு முஸ்லிம் அவர் அந்நிய மதத்தை பின்பற்றுவதற்கோ அல்லது தனக்கு முன்மாதிரியாக தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வாக இஸ்லாத்துக்கு வெளியில் சென்று தீர்வை தேடுவதற்கு இஸ்லாம் விடவில்லை. முழுமையாக சொல்வார்கள் அடுப்பங்கரையிலிருந்து ஆட்சி பீடம் வரைக்கும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த வகையில் பொதுவாக இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஏழைகள் பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம்தான் எங்களுடைய வாழ்வு பரக்கத்தாக அமைய வேண்டும். இது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. வாழ்வு என்றால் அது பரக்கத்தான ஒரு வாழ்வாக எங்களுடைய அனைத்து துறைகளிலும் பரக்கத் நிறைந்து காணப்பட வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்ப்பது பொதுவான ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையில் பரக்கத் என்பது இஸ்லாத்தில் அரபி அதாவது அரபி பாஷையில் பரக்கத் என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற வளர்ச்சிக்கு சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற வளங்கள் வளர்ச்சிகள் இதற்கு பரக்கத் என்று சொல்வார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் பரக்கத் என்பது அநேகமானவர்கள் விளங்கிக் கொண்ட ஒரு வித்தியாசமான
ஒரு அமைப்பில் இஸ்லாம் வரக்கத்தை வரைவிலக்கம் படுத்தவில்லை. வரக்கத் என்பது அநேகமானவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் நம்பிக்கையும் எப்படி இருக்கிறது என்றால், பணம் நிறைய கிடைக்க வேண்டும், பணம் நிறைவாக கிடைக்கின்ற பொழுது இதனை வரக்கத் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதனிடத்தில் பணத்தினுடைய அந்த வீக்கம் குறைகின்ற பொழுது, பணவீக்கம் குறைகின்ற பொழுது இவருக்கு முசீபத்தை பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். சாதாரணமான ஒரு கடையுடன் இருந்தவர், அவருடைய கடை பெருத்துக் கொண்டு செல்கிறது, வியாபாரம் வளர்ந்து கொண்டு செல்கிறது. ஒரு வீட்டுடன் இருந்தவர் இரண்டாவது வீட்டை வாங்கிவிட்டார், ஒரு காணி இரண்டு காணிகளாக. இப்படியாக உலக அடிப்படையில் சொத்துக்கள் செல்வங்கள் அதிகமாக கொண்டு போகின்ற பொழுது மனிதர்கள் சிந்திக்கிறார்கள், குறிப்பாக எமது சகோதரர்களுடைய சிந்தனை எப்படி செல்கிறது என்றால், இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்துவிட்டார். அதே நேரத்தில் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர் நீண்ட காலமாக அதே இடத்தில் இருக்கிறார். அவர் நீண்ட காலமாக எந்த விதமான வளர்ச்சியையும் காணவில்லை, அதே இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இவரை பார்த்து இவருக்கு இதுவரைக்கும் பரக்கத் கிடைக்கவில்லை என்று சொல்வார்கள். ஒரு சீசன் வருகிறது, வியாபாரத்துடைய சீசன் வருகிறது, அவர் நிறைவாக வியாபாரம் பண்ணியிருக்கிறார், நிறைவான லாபத்தை அடைந்திருக்கிறார், இவரை பரக்கத்தான ஒரு வியாபாரி என்று ஒரு ஏக்கமான கண் கொண்டு பார்ப்பார்கள். அதே நேரத்தில் ஒருவருடைய வியாபாரத்தில் போதுமான அளவு வியாபாரம் நடைபெறவில்லை, ஆனால் அவர் கடன்காரராக, யாருக்கும் கடன் இல்லை, யாருக்கும் வஞ்சகம் செய்யவில்லை, வட்டியுடன் தொடர்பில்லை, அவர் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார், வட்டியுடன் தொடர்பில்லை, முறையாக வாழ்கிறார். ஆனால் அன்று இருந்ததை போன்றுதான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். இவரை பார்த்து இவருக்கு பரக்கத் கிடைக்கவில்லை என்ற ஒரு தப்பான ஒரு எண்ணம் மனிதர்களுக்கு உருவாகிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாங்கள் சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும். பொதுவாக அனைவருடைய எதிர்பார்ப்பும் அனைத்து விஷயங்களிலும் பரக்கத் கிடைக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம், அது பரக்கத்தாக இருக்க வேண்டும் என்பார்கள். உடல் ஆரோக்கியத்தில், அதேபோன்று வியாபாரத்தில், ஏன் குழந்தைகளில் பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். குடும்ப வாழ்வு, இது சந்தோஷமாக, ஒரு இனிமையான ஒரு வாழ்வாக, சந்தோஷமான ஒரு வாழ்வாக அமைய வேண்டும், அந்த குடும்ப வாழ்வில் பரக்கத் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, நேரத்தில் பரக்கத்தில்லை என்று முறைப்படுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. சொல்லுவார்கள், பொதுவாக அனைவருடைய வாயிலும் வருகின்ற ஒரு வார்த்தை தான், சென்ற காலங்களில், கழிந்து போன காலங்களில் ஒரு சிறிய நேரத்தில் பெரிய ஒரு விஷயத்தை சாதிப்போம். ஆனால் இன்று எவ்வளவுதான் நேரங்கள் இருந்தாலும் எங்களால் எதுவும் செய்து கொள்ள முடியவில்லை. இரவாகிறது, பகலாகிறது, காலை மாலை இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, எதையும் செய்யவில்லை. காலம் கழிந்து கொண்டிருக்கிறது, வேகமாக செல்கிறது. சொல்வார்கள், நேரத்தில் இருந்த பரக்கத் எடுக்கப்பட்டு விட்டது என்று எங்கள் அநேகமானவர்கள் அங்கலாக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக அனைத்து துறைகளிலும், அது வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், அதே போன்று குடும்ப வாழ்வு, குழந்தைகள், உடல் ஆரோக்கியம், வசதிகள், வாய்ப்புகள், இப்படி அனைத்திலும் பொதுவாக எல்லோரும் பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பரக்கத் என்பது ஒரு நிறைவான ஒரு தொகை, பெரும் தொகையான ஒரு பணம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது பரக்கத், இதுதான் பரக்கத் என்று நினைத்தால் இது தவறான ஒரு சிந்தனை. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பரக்கத் என்பது சொல்வார்கள், ஒரு மனிதன் ஒரு உள்ளத்தில் ஒரு ராகத்தை, ஒரு நிம்மதியை ஒரு விஷயத்தில் அடைந்து கொள்வதாக இருந்தால் அது பரக்கத் என்று சொல்வார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒருவருடைய உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி ஏற்படுகிறதா, அதே போன்று சிறிய ஒரு விஷயத்தில், அவர் சிறிய ஒரு தொகையில் பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்கிறாரா, இதற்கு பரக்கத் என்று சொல்வார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு நேர்மாற்றமான ஒரு நிலையை நாங்கள் இன்று பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில ஏழைகளை எடுத்து பாருங்கள், அவர்கள் ஏதோ வாழ்க்கை ஒரே வட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது, பெரிய அளவில் அவர்கள் வளர்ச்சி அடையவில்லை, ஆனால் அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களும் குழந்தைகளுக்கு செலவுகள் செய்கிறார்கள், அவர்களுடைய வீடுகளில் நிக்காக நடைபெறுகிறது, ஆனால் அதே இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் கடன் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் சிலர்களை பார்க்கிறோம், அவருடைய வியாபாரம் லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கான அமைப்பில் அவருடைய வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. பரக்கத் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். பரக்கத் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு கிடைக்கின்ற நிம்மதி. ராஹத்துன் அல் ஹுசூலு அலா ராஹத்தின் கல்பியா சொல்வார்கள், உள்ளம் சார்ந்த ஒரு நிம்மதி ஒரு மனிதனுக்கு கிடைப்பது, அது பரக்கத் என்று சொல்வார்கள். ஒரு நிம்மதி அவருக்கு கிடைத்திருக்கிறது, அவர் பரக்கத்தை அடைந்திருக்கிறார். அதே போன்று
ஒரு சிறிய விஷயத்தில் பெரிய ஒன்றை சாதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, சற்று உதாரணமாக சிந்தித்து பாருங்கள். ஒருவருக்கு 100,000 ரூபாய் பணம் கிடைக்கிறது, 200,000 செலவும் வந்துவிடுகிறது. இதை யாரும் பரக்கத் என்று சொல்ல மாட்டார்கள். சில விஷயங்களை நாங்கள் விளங்கி இருக்கிறோம். பொதுவாக ஒருவருடைய உடல் அளவுக்கு அதிகமாக பருத்து கொண்டு செல்வதை யாரும் பார்த்து மாஷா அல்லாஹ் ஒரு பரக்கத்தான உடல் இவருக்கு கிடைத்திருக்கிறது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். இதே போன்றுதான் பொருளாதாரமும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பரக்கத் என்றால் நாங்கள் அந்த தவறான சிந்தனையிலிருந்து விடுபட்டு இஸ்லாம் எதனை பரக்கத் என்று சொல்கிறது, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த பரக்கத்தை எப்படி அடைந்து கொள்ள முடியும், அந்த பரக்கத் எதனால் இழந்து போகிறது, இதனால் என்னென்ன காரியங்களில் நாங்கள் ஈடுபடுவதால் அந்த பரக்கத் எங்களை விட்டும் தப்பிச் சென்று விடுகிறது, இதை பற்றி எல்லாம் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிலர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு காலம் இருந்தது குறைவான பணத்திலிருந்து நிறைவான விஷயங்களை சாதித்தோம், இன்று நிறைவான பணம் இருந்தும் அவைகளில் அரைவாசியை கூட செய்து கொள்ள முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம், அந்த பணத்தினுடைய பரக்கத் எடுபட்டு சென்று விட்டது என்று முறைப்படுகின்ற நிறைய பேர்களை நாங்கள் பார்க்கிறோம். சிலர்களை பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளை நிறையவே கொடுத்திருக்கிறான், ஆனால் அந்த குழந்தைகள் மூலமாக எப்படியான ஒரு பரக்கத்தான வாழ்வு அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் கனவு கண்டாரோ, எதிர்பார்த்தாரோ, ஆசைப்பட்டாரோ, அந்த கனவு பலிக்கவில்லை, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை, குழந்தைகள் கிடைத்திருக்கிறது. சிலர்களை பாருங்கள், திருமணத்துக்காக ஆசைப்பட்டார்கள், திருமணம் முடிக்க வேண்டும், இதுதான் அவர்களுடைய கவலையாக இருந்தது, திருமணம் நடந்து விட்டது, ஆனால் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த வாழ்வு கசப்பாக மாறிவிட்டது. திருமண வாழ்வு அது ஒரு இனிப்பாக அமையும் என்று பெரிய எண்ணத்தில் திருமணம் முடிக்கிறார், ஆனால் அந்த வாழ்வு கசந்து விடுகிறது. லட்சக்கணக்கில் பணத்தை செலவழித்திருக்கிறார், இப்பொழுது மிகப்பெரிய போராட்டத்துடன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. வெளியுலகத்துக்கு தங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனையை சொல்லிக்கொள்ளவும் முடியாது, அதே நேரத்தில் தலாக் சொல்லவும் முடியாது, குடும்பம் நிம்மதியாக வாழவும் முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியாக திருமணத்தில் வரக்கத்தை எதிர்பார்த்தார்கள், அது கிடைக்கவில்லை. பாருங்கள், சிலர்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார்கள், இந்த வியாபாரத்தின் மூலமாக எனக்கு பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள், ஆனால் காலப்போக்கில் அதே வியாபாரம் அவர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த தூக்கத்தை இல்லாமலாக்கிவிட்டது. சில குழந்தைகளுக்காக ஆசைப்பட்டார்கள், குழந்தைகள் கிடைத்தால் நிம்மதி உண்டாகிவிடும், அந்த குழந்தைகள் மூலமாக ஒரு வரக்கத்தான ஒரு வாழ்வை வாழலாம் என்று எதிர்பார்த்தார்கள், ஆசைப்பட்டார்கள். கிடைத்ததற்கு பின்னால் இந்த குழந்தைகளால் எனக்கு இருந்த நிம்மதி இல்லாமல் போய்விட்டது என்று இந்த குழந்தைகள் செய்கின்ற மோசமான சில நடவடிக்கைகளினால் மக்கள் எங்களை கேவலமாக பார்க்கிறார்கள். இது யாருடைய குழந்தைகள் என்று கேட்கிறார்கள், கேவலமாக இருக்கிறது, இதை கேட்டு சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று இதற்காக என்ன செய்யலாம் என்று சிந்திக்கின்ற சிலர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். குழந்தைகள் கிடைத்திருக்கிறது, பரக்கத் கிடைக்கவில்லை, வியாபாரம் பொருளாதாரம் கூடியிருக்கிறது, பரக்கத் கிடைக்கவில்லை. இப்படி நாங்கள் பலர்களையும் அங்கலாக்கின்ற பலர்களையும் நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் சிலர்கள் தவறான கண்ணோட்டத்தில் அந்த பரக்கத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் விளங்கி இருக்கிறார்கள். பரக்கத் என்றால் ஒரு தவறான கண்ணோட்டம், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று தவறாக விளங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம், பரக்கத் என்றால் என்ன? முதலாவதாக பரக்கத் என்றால் என்ன, இரண்டாவதாக அந்த பரக்கத்தை எப்படி அடைந்து கொள்ள முடியும், இதையும் சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த பரக்கத்தை எங்களுக்கு தருவதற்கு யார் இருக்கிறார், அவனுக்கும் இடக்கும் உள்ள தொடர்பை எப்படி சீராக்க வேண்டும், அதே போன்று அந்த பரக்கத் எதனால் அழிந்து விடுகிறது, இல்லாமல் சென்று விடுகிறது, இது மாதிரியான சில விஷயங்களை இந்த இடத்தில் பேசுவது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சமூகத்தில் பாருங்கள், சில ஏழைகள் இருப்பார்கள், அவர்கள் குறைவான பணத்தை சம்பாதிப்பார்கள், குறைவாக செலவழிப்பார்கள், அதே நேரத்தில் அந்த பணத்திலிருந்து ஒரு பகுதியை சதக்காவாகவும் கொடுத்து விடுவார்கள். இப்படியான ஏழைகளும் இருக்கிறார்கள். இதே நேரத்தில் சில செல்வந்தர்களை பார்க்கிறோம், நிறைவாக சம்பாதிப்பார்கள், நிறைவாக செலவழிப்பார்கள், நிறைவாக சதக்காவும் கொடுப்பார்கள். இப்படியான சில செல்வந்தர்களையும் பார்க்கிறோம். இன்னும் சில ஏழைகளை பார்க்கிறோம், குறைவாக சம்பாதிப்பார்கள், குறைவாக செலவழிப்பார்கள், ஆனால் சதக்கா என்று வந்துவிட்டால் நாங்கள் ஏழைகள், கொடுப்பது செல்வந்தர்களுடைய வேலை, அவர்கள் கொடுக்கட்டும், நாங்கள் ஏழைகள்
எங்களுக்கு யாராவது தருவதாக இருந்தால் எடுத்துக் கொள்வோம், நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்? நாங்கள் ஏழைகள், கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. அல்லாஹ் அந்த அளவு நமக்கு வசதியை தரவில்லை என்று ஒரு தவறான ஒரு எண்ணத்துடன் வாழக்கூடிய நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இவர் விளங்க வேண்டும், கொடுத்தால் வரக்கத்துண்டாகும். இவர் விளங்க வேண்டிய ஒரு பகுதியும் இருக்கிறது. அதே போன்று செல்வந்தர்கள் ஒரு சாரார் நிறைவாக சம்பாதிப்பார்கள், நிறைவாக செலவழிப்பார்கள். எதில் செலவழிக்கிறார்கள்? அல்லாஹ் அனுமதித்த அல்லாஹ் அனுமதிக்காத அனைத்து விஷயங்களிலும் செலவழிப்பார்கள். ஆனால் செலவழிக்க வேண்டிய இடத்தில் செலவழிக்காமல் இருக்கக்கூடிய செல்வந்தர்களை பார்க்கிறோம். இப்படியாக நாலு சாரார்கள் இருக்கிறார்கள், ஏழைகள், செல்வந்தர்கள். ஏழைகளில் இரண்டு சாரார் குறைவாக சம்பாதித்து குறைவாக செலவுகள் செய்து அவருடைய பணத்துக்கு ஏற்ப, அவர் உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒருவர் ஒரு கோடியை வைத்துக் கொண்டு ஒரு கோடி பணம் அவர்களுக்கு இருக்கிறது, அவர் ஒரு 1000 ரூபாயை சதக்காக கொடுக்கிறார். இன்னும் ஒருவரிடத்தில் 10,000 ரூபாய் இருக்கிறது, அவர் ஒரு 50 ரூபாயை அல்லது 10 ரூபாயை சதக்காக கொடுக்கிறார். விகிதாசாரத்தின் அடிப்படையில் இந்த ஏழையுடைய சதக்கா அது பெரிய ஒரு சதக்காவாக அல்லாஹ்வுடைய கோபத்தை தட்டி அணைக்கின்ற அதே நேரத்தில் இந்த மனிதனுடைய வாழ்வு வளமாக செழிப்பாக பரக்கத் நிறைந்ததாக மாற்றுவதற்கு அந்த 1 ரூபாய் போதுமானது, அந்த 50 ரூபாய் போதுமானது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லவர்களே, எனவே ஒவ்வொருவரும் ஏழைகளும் அவர்களும் செலவுகள் செய்ய வேண்டும். இது பரக்கத். செலவுகள் செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக ஹதீஸில் மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொன்னார்கள் சலாஹும் உக்ஸிமு அலைஹின்ன சொன்னார்கள். மூன்று விஷயங்கள் இருக்கிறது, சத்தியமிட்டு சொல்கிறேன் சொன்னார்கள். அதில் முதலாவதாக சொன்னார்கள், மா நகஸத் மாலும் மின் சதகா சொன்னார்கள், சதக்கா கொடுப்பதனால் பணம் குறைந்து விட மாட்டாது என்று சொன்னார்கள். இதை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் சதக்கா கொடுப்பது. இது வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை ஏற்படுத்துவதற்கு போதுமான ஒன்றாக இருக்கிறது. அவரவருடைய தகுதிக்கேற்ப அவர் கொடுக்க வேண்டும். நாங்கள் ஏழைகள், இதனால் கொடுப்பதை நிறுத்திக் கொள்வோம், நிப்பாட்டிக் கொள்வோம். இதனால் தான் எங்களுக்கு சோதனைகள். அப்படி அல்ல, கொடுங்கள், தாராளமாக கொடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வரக்க செய்ய போதுமானவன். அதே போன்று அல்லாஹ் தஆலா அளவுக்கு அதிகமான வசதியை தந்திருக்கிறானா? இதனை வெறுமனே நாங்கள் சாப்பிட்டு உடுத்து கழிப்பதற்காக அல்லாஹ் எங்களுக்கு தந்தது அல்ல. இதன் மூலமாக இன்னும் எத்தனையோ சகோதரர்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி எனக்கு என்னுடைய கையிலேயே தந்திருக்கிறான். எனவே இனம் காண வேண்டும். ஏழைகள், அனாதைகள், விதவைகள், இப்படி யார் யாரெல்லாம் என்னென்ன துறையில் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை இனம் கண்டு அவர்களுடைய வாழ்க்கையை வெளிச்சப்படுத்த வேண்டும். உதாரணமாக சொல்கிறேன், சிலர்களுடைய எண்ணம், கேட்டு வந்தால் கொடுப்போம், இனம் கண்டு கொடுக்க மாட்டோம். இது குர்ஆனுக்கு மாற்றமான சிந்தனை. அன்புக்குரியவர்களே, தேடி பாருங்கள் இன்றைய காலத்தில், இந்த நவீனமான காலத்தில் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில வீடுகள் இருக்கிறது இதுவரைக்கும் மின்சாரத்துக்குரிய ஏற்பாடுகள் இல்லை, இதுவரைக்கும் தண்ணீருக்குரிய ஏற்பாடுகள் இல்லை. ஏன் நீங்கள் அந்த ஒரு ஏழையுடைய வீட்டை வெளிச்சப்படுத்தக்கூடாது? அல்லாஹ் உங்களுடைய கபர்களை வெளிச்சப்படுத்துவான். இந்த சிந்தனை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் என்னுடைய கபருக்கு வரப்போவது. இது அல்லாத பணங்களை நான் விட்டுவிட்டு சென்று விடுவேன் என்ற அந்த சிந்தனையை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். கொடுப்பமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா தந்த பணத்தை வரக்கத்தான முறையில் செலவழிப்பதற்கும் அல்லாஹ் நசீபை தந்திருக்கிறான். இதற்கு நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பணபலத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அவனுக்கு தேவை கிடையாது, ஆனால் வெறுமனே சமூகத்தை ஏமாற்றுகிறான். அவன் தனக்கு தன்னுடைய தேவையை வெளிப்படுத்தி அவன் மக்களிடத்தில் கை நீட்டு கேட்கிறான் என்றால் எதற்காக கை நீட்டு கேட்கிறான்? தன்னுடைய ஏழ்மையை போக்கிக் கொள்வதற்காக என்று சொல்கிறான். ஆனால் உண்மையில் பணம் தேவையில்லை, போதுமான அளவு பணம் ஒன்றத்தில் இருக்கிறது, ஆனாலும் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கேட்டால் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நிச்சயமாக அது அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முசீபத்தை கொண்டு வந்து வைத்துவிடும். அவர் நாளுக்கு நாள் ஏழையாகித்தான் செல்வார் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். இது ஹதீஸில் ஸல்லல்லாஹு சத்தியமிட்டு சொன்ன செய்திகளில் இதுவும் ஒன்று. பணம் இருக்கிறது, போதுமான வசதிகள் இருக்கிறது, யாரிடத்திலும் கையீட்டல் தேவையில்லை. இவருக்கு இவருடைய கை உயர்ந்த கையாக, கொடுக்கின்ற கையாக இவருடைய கையை ஆக்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் இவர் கை நீட்டுகிறாரா, கேட்கிறாரா, மற்றவர்களை நம்பி வாழ்கிறாரா, அல்லாஹ்வை நம்பி வாழ தயாரில்லையா? அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவனுக்கு கொடுக்கின்ற சோதனை என்ன தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் கை நீட்டிக் கொண்டே இருப்பார். இவர் வாழ்க்கையில் ஒருபொழுதும்
கொடுக்கின்றவராக மாறவே முடியாது, மாறவே மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலை இந்த விஷயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே இப்படியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வில் பரக்கத் ஏற்படுத்துவதற்கு என்ன செய்வது? சற்று சிந்தித்து பாருங்கள். இவர் ஒரு 20-30 thousand ரூபாய்க்குள் இவருடைய சம்பாத்தியம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையில் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஏதோ சமாளித்து வைத்திருக்கிறார். இவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு 3 lakh வருமானத்தை கொடுத்து 4 lakh நோயையும் கொடுத்தால் இவருடைய நிலை என்ன? இவருடைய பரக்கத்து எங்கே போய்விடும்? அன்புக்குரிய அந்த நேரத்தில் சிந்திப்பார், நான் ஒரு 20,000-30,000 ரூபாயுடன் என்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு அழகாக கழித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைய நிலை இப்படித்தான். இப்படியும் அங்கலாய்க்கக்கூடியவர்கள் இல்லாமல் இல்லை. எனவே பணத்தையும் அல்லாஹ் சிலருக்கு அதிகமாக கொடுத்து நோயையும் கொடுத்து விடலாம், பரக்கத் அங்கே இல்லாமல் போய்விடும், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். எனவே இப்படியான நிலைகள் இருப்பதனால் கந்தவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு வாழ நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சிலர்களை பாருங்கள், ஏழைகளாக இருந்தார்கள், முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நசீப், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது அல்லாஹ்வுடைய அருள் என்பது அதனுடைய விளக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் அளந்த ரிஸ்கை நிச்சயம் கொடுத்து தானாகுவார். அல்லாஹு தஆலா சில வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி சமூகத்தில் ஒரு நிலைக்கு அல்லாஹ் சிலர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அனைவரிடத்திலும் கேட்டு பாருங்கள், அநேகமானவர்கள் யாருமே பரம்பரையாக வசதிகளுடன் இருந்தவர்கள் கிடையாது. சொல்லுவார்கள், எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய காலம் நிறைய பேர் அநேகமானவர்கள், சிலர்கள் விதிவிலக்காக இருக்கலாம். சொல்லுவார்கள், அன்றைய காலங்களில் நாங்கள் பட்ட கஷ்டங்களில் 100 in 1 கூட எங்களுடைய குழந்தைகள் படவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நிறையவே இருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, அன்றைய காலங்களில் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லுவார்கள், சில வயதாளிகள் சொல்வார்கள், அந்த கஷ்டத்தில் 100 in 1 கூட எங்களுடைய குழந்தைகள் படவில்லை என்பார்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்து தான் இருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனால் அதே நேரத்தில் ஒரு காலத்தில் அந்த மலையில் நலைகின்ற பொழுது, அந்த மலையில் நலைகின்ற பொழுது ஒழுங்கான வசதிகள் இல்லாமல் அந்த இருட்டு வீடுகளுக்குள் இருந்த பொழுது இருந்த நிம்மதி இன்று ஏசி அறைகளுக்குள்ளும் கிடைக்கவில்லை. அந்த நிம்மதி இழந்து விட்டார்கள், நிம்மதி சென்று விட்டது. அந்த காலம் மின்விசிறிகள் இல்லை, மின்சாரம் இல்லை, இருட்டறைகள், தண்ணீருக்கு நீண்ட தூரம் செல்ல வேண்டும். ஆனால் நிம்மதியுடன் வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்குள் ஒரு விதமான ஒரு சொர்க்க வாழ்வு என்று கூட சொல்லலாம், அவ்வளவு நிறைவான சந்தோஷத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் நிலைமை இன்று தலைகீழாக மாறிவிட்டது. உலக அடிப்படையில் வசதிகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படி வசதிகள் வாய்ப்புகள் நிறைவாக வந்ததோ அதுடன் சேர்ந்து சோதனையும் வந்துவிட்டது. அதனால் நிம்மதியை இழந்து விட்டார்கள் அன்புக்குரியவர்களே. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் எங்களை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். எனவே இரண்டு சாராரும் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய நியமத் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த நியமத்தை முறையாக செலவழிக்க வேண்டும். அதே போன்று சில நியமத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைவாக அல்லாஹால் கொடுக்கப்பட்டவர்கள், இவர்களும் தங்களுக்கு முடியுமான அளவில் அல்லாஹை சந்தோஷப்படுத்த முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பணம் அதிகமாக கிடைப்பதும் ஒரு மனிதனுக்கு அளவு கடந்த அறிவு கிடைப்பதும் அல்லது மிகப்பெரிய சில திறமைகள் கிடைப்பதும் அல்லது கண்ணியம் கிடைப்பதும் ஆட்சி கிடைப்பதும் அல்லாஹுடைய விருப்பத்துக்குரிய பரக்கத்தினுடைய ஒரு அடையாளம் என்று குர்ஆனில் ஹதீஸிலும் சொல்லவில்லை. இது பரக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம், இதுதான் பரக்கத் என்பதல்ல. ஒரு மனிதனுக்கு இல்மு கிடைப்பதும் ஆட்சி கிடைப்பதும் செல்வம் கிடைப்பதும் கண்ணியம் கிடைப்பதும் இது அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைவாக இவருக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்குரிய ஒரு அடையாளம் அல்ல. இது பரக்கத்தாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பரக்கத்தில் ஒரு பகுதி. பரக்கத் என்பது இது அல்ல. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பாருங்கள், பரக்கத் என்பது அன்புக்குரியவர்களே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த பணமாக இருக்கலாம், ஆட்சியாக இருக்கலாம், கண்ணியமாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம். இதன் மூலமாக அந்த மனிதன் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறான் என்றால், அல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அந்த பணத்தின் மூலமாக, ஆட்சியின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், அன்புக்குரியவர்களே இவர் பரக்கத் செய்யப்பட்டவர். பணமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பணத்தை அல்லாஹுக்கு பயந்து செலவழிக்கிறார், இவர் பரக்கத் செய்யப்பட்டவர். இன்னும் ஒருவருக்கு அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நிறைவான பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர் மோசமான வழிகளில் அந்த பணத்தை செலவழிக்கிறார் என்றால், அவர் மோசமான வழிகளில் அந்த பணத்தை செலவழிக்கிறார்,
செலவழிக்க வேண்டிய இடத்தில் செலவழிக்கவில்லை என்றால் இவருக்கு நிச்சயமாக அடித்து சொல்ல முடியும், இவருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யோ இல்லை. இவர்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று சலஸ்தத்ருஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்களை அறியாத விதத்தில் திடீரென்று நாங்கள் அவர்களை விட்டு பிடிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது ஒரு அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படி எலியை பிடிப்பதற்காக என்ன செய்வார்கள், சில அதாவது ஏற்பாடுகள் செய்து அந்த கத்திரியில் மாட்டி வைத்து அந்த எலியை சிக்க வைப்பார்களோ, இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா கொடுத்துக் கொண்டே இருப்பார். இவரும் அல்லாஹுக்கு மாற்றமாக தாராளமாக செலவு செய்வார், செலவழிக்க வேண்டிய இடத்தில் செலவு செய்ய மாட்டார், மாற்றமான இடங்களில் தாராளமாக செலவு செய்கிறார். அல்லது அல்லாஹுக்கு மாற்றமான அல்லாஹுடன் யுத்தம் செய்வதற்கு தயாராக கூடிய அந்த வட்டியில் கை வைப்பார். கேட்டால் பணபலம், செல்வாக்கு, செல்வம், திட்டமிடல், அவருடைய திட்டமிடல், அவரிடத்தில் நிறைய திட்டங்கள் இருக்கிறது, இப்படி ஒரு லோனை எடுத்தால் இப்படி சாதிக்க முடியும், அந்த வட்டியை இந்த காலத்துக்குள் கட்டி முடிக்க முடியும், குறிப்பிட்ட காலத்தில் நான் சமூகத்தில் இப்படியான ஒரு அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியும் என்றெல்லாம் கனவுகள் கண்டுகொண்டு இன்று அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் விளக்கத்தை கொடுக்க வேண்டும். ஏராளமானவர்களை பார்க்கிறோம், வாகனங்கள், நிறைய வாகனங்கள் வாங்குகிறார்கள், விற்கிறார்கள், யாரும் அவர்களை பார்த்து அநேகமானவர்கள் சிலர்கள் இல்லாமல் ரஹிம ரப்பி, சிலர்கள் இந்த விஷயத்தில் அல்லாஹை பயந்து வாழக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை, அநேகமானவர்களை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அது வட்டியுடன் சம்பந்தப்பட்ட ஒரு வாகனமாக இருக்கும். ஆனால் சிலர்கள் ஏழைகள் அவர்களை பார்த்து நினைப்பார்கள், அநேகமானவர்களுடைய நிலை. அன்புக்குரியவர்களே, சிலர்கள் ஏதோ அல்லாஹை பயந்து வாழ்கிறார்கள், அவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள், சமூகத்தில் இல்லாமல் இல்லை. ஆனால் நிறைய பேர் வாகனங்கள் அண்மையில் எடுத்த ஒரு இஸ்லாமிய இலங்கை நாட்டில் ஒரு இஸ்லாமிய அமைப்பினர் எடுத்த ஒரு ஆய்வின் அடிப்படையில் இலங்கையில் 100 பேர் வாகனம் வைத்திருக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 77 பேர் இது ஹராமான பினான்ஸுடன் சம்பந்தப்பட்டது என்று சொல்கிறார்கள். 177 வீதம். அன்புக்குரியவர்களே, இப்படி இருந்து கொண்டு இது பரக்கத் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இவர் ஹராத்துடன் சம்பந்தம் வைத்திருக்கிறார், வட்டியை கட்டுகிறார். சிலர்கள் ஒரு தவறான சிந்தனை, அண்மையில் கூட 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு இளம் வயது வாலிப சகோதரர் வந்து இப்படி கேட்டார், வட்டியை நாங்கள் வட்டி எடுப்பதுதானே ஹராம், வட்டி ஒரு வருடத்தில் 1000 ரூபாயை கொடுத்து விட்டு 1200 ரூபாய் எடுத்தால் இதுதானே ஹராம், நாங்கள் வட்டியை கொடுக்கிறோம், லோன் எடுத்து விட்டு நாங்கள் கொடுக்கிறோம், இது ஹராம் இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சுய லாபத்துக்காக வேண்டி தன்னுடைய அந்த கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஷரியத்துக்கு மாற்றமாக பேசாதீர்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வட்டி எடுப்பதும் ஹராம், கொடுப்பதும் ஹராம், அதற்கு சாட்சியாக இருப்பதும் ஹராம், அதில் சைன் வைப்பது, கையொப்பமிடுவது, இது அனைத்தும் ஹராம் தான். அன்புக்குரிய வட்டியுடன் சம்பந்தப்பட்ட 7 நபர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்க கூடாது என்று பதுவா செய்திருக்கிறார்கள். இதனால் தான் வட்டியுடன் சம்பந்தப்பட்ட பேங்குகளில் வேலை செய்வதற்கும் உலமாக்கள் அனுமதி கொடுக்கவில்லை. ஏன்? அவர் நிர்பந்தமாக சைன் வைக்க வேண்டிய ஒரு கையொப்பமிட வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். வட்டியை இது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு சிந்தனை. அன்புக்குரியவர்களே, ஹதீஸில் எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக பேசுகிறான் என்றால், நீங்கள் வதரு மபக்கிய மினர் ரிபா இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால் வட்டியை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அப்படி நீங்கள் வட்டியை விடவில்லை என்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபதரு பிஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய ரசூலுடனும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள், யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள். இன்று ஏழைகள் பணக்காரர்கள் என்று இல்லை. பாருங்கள், ஒரு ஒரு தேவை வருகிறது, வீட்டில் இருக்கின்ற நகைகளை அடுத்த நிமிஷம் பேங்கில் கொண்டு போய் வைத்துவிட்டு வட்டியான முறையில் பணத்தை எடுக்கிறார்களா? இது ஹராம். ஒருவர் ஒரு ஏழையாக இருப்பதனால் நரகம் போக மாட்டார், அல்லாஹ் நீ ஏழையாக வாழ்ந்தா என்பதற்காக விசாரணை செய்ய மாட்டான் மறுமை நாளில். அதே நேரத்தில் இவருடைய ஏழ்மையை போக்கிக் கொள்வதற்காக இவர் ஹராமான வழிகளில் செய்த முயற்சிக்கு நிச்சயமாக விசாரணை இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி வைக்கப்பட்டவர்கள் இது எப்படியான சோதனை என்று பாருங்கள். இன்று நிறைய பேர் அப்படி அந்த அமைப்பில் தொழில் செய்தவர்கள் தேவைகள் வருகின்ற பொழுது உடனடியாக வீட்டில் இருக்கின்ற அந்த நகைகள் என்ன செய்ய என்ன நகைகளை ஈடு வைப்பார்கள், ஹராமான முறைகளில் ஈடு வைக்கின்ற பொழுது அதற்கு பின்னால் வீட்டுக் கொள்வார்கள், திரும்பவும் ஈடு வைப்பார்கள். இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள், நேரத்துக்கு தொழுவார்கள், நெட்டி கருக்கின்ற வரைக்கும் தொழுவார்கள், ஆனால் இந்த ஹராத்தையும் செய்து கொள்வார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அண்மையில் ஒரு சகோதரர் இப்படி ஒரு கேள்வி கேட்டார், அதாவது பேங்கில் ஒரு தொகை நகை இருக்கிறது, நான் உம்ராவுக்கு செல்ல வேண்டும். அவர் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா?
என்னுடைய பொறுப்பில் அதை வைத்துவிட்டு உம்ராவுக்கு செல்வது அது கூடாது என்று நான் விளங்கியிருக்கிறேன். அதனால் அதனை என்னுடைய சகோதரருடைய பேருக்கு மாற்றி வைத்து விட்டு சென்றால் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா என்று கேட்டார். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்களே எங்களை ஏமாற்றிக் கொள்கிறோம். தன்னுடைய பொறுப்பில் இருக்கின்ற அந்த நகையை இன்னொருடைய பேருக்கு மாற்றிவிட்டு இவர் செல்கிறார். இப்படி ஒரு உம்ரா தேவைதானா? அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விஷயங்கள் இது பரக்கத் அல்ல, இது முசீபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே பரக்கத் என்பது அந்த அந்த வியாபாரமா, தொழிலா, உத்தியோகமா, அதனூடாக ஏதோ அல்லாஹ்வை திருப்திப்படுத்திய ஒரு உணர்வு அந்த மனிதனுக்கு ஏற்படுமாக இருந்தால், ஒரு வாகனத்தை வாங்குகிறார், அந்த வாகனம் விற்கிறார் வாங்குகிறார், இதன் மூலமாக ஏதோ அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி விட்டேன் என்ற ஒரு உணர்வு அந்த மனிதனுக்கு ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக இது வரக்கத்தானது. இல்லை, நன்றாக தெரியும், இது ஹராத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு அக்ரிமெண்டில் நான் என்ன செய்து கையொப்பமிட்டிருக்கிறேன் என்ற உணர்வுடன் தான் அவர் அது அந்த ஹராமான முறைகளில் அவர் அந்த வியாபாரத்தை செய்கிறார் என்றால் இது ஒரு பொழுதும் வரக்கத்தாக இருக்கவே முடியாது. அன்புக்கு அல்லாஹ் நல்லே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காலப்போக்கில் மிகப்பெரிய ஒரு சோதனையை கொண்டு வந்து சேர்க்க போதுமானது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை போன்று விட்டு பிடிப்பான், விட்டு விடுவான், இவர்கள் முன்னேறி கொண்டே செல்வார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், திடீரென நாங்கள் பிடித்துக் கொள்வோம், அந்த நேரத்தில் கதறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அப்படியான சோதனைகள் கூட வந்துவிடலாம். எனவே இந்த விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அந்த வரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற மிக முக்கியமான ஒன்றுதான் அதாவது தக்வா. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், தக்வா என்றால் அநேகமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இறையச்சம். இறையச்சம் மட்டுமல்ல, யார் சொல்கிறார்கள் உலகத்தில் தைரியமாக நான் அல்லாஹ்வுக்கு பயமில்லை என்று சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? எல்லோரும் சொல்வார்கள். ஹராத்தை செய்பவரும் சொல்வார், நான் அல்லாஹ்வுக்கு பயந்துதான் வாழ்கிறேன். இது வார்த்தையால் சொல்வதல்ல, வாழ்க்கையில் காட்ட வேண்டும். தக்வாவை வாழ்க்கையில் காட்ட வேண்டும், வியாபாரத்தில் காட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், வியாபாரத்தில் தக்வா வரவில்லை. இம்திசாலு அவாமிர் இல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து, வஜ்தினாபு நவாஹி, அல்லாஹ்வுடைய விலக்கல்களை தவிர்ந்து கொள்வதற்கு பேர் தக்வா. வெறுமனே இறை அச்சம் என்ற அந்த கருத்தை மட்டும் தக்வாவுக்கு செல்வது பொருத்தமற்றது. எந்த ஒரு உலமாக்கலும் தக்வாவுக்கு ஹவுஃப் என்று வரவிலக்கணம் சொல்லவில்லை. தக்வா என்றால் பயம் என்று சொல்லவில்லை. எல்லோரும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயம் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஹராத்துடன் தொடர்பு வைத்திருப்பார், விபச்சாரத்துடன் தொடர்பு இருக்கிறது அவருக்கு, ஹராத்துடன் தொடர்பு இருக்கிறது, வட்டியுடன் தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ் வேண்டாம் என்றதை தாராளமாக செய்கிறார், மதுபானம் மருந்துகிறார், மோசமான வழிகளில் செலவழிக்கிறார், ஆடையில் அல்லாஹ்வை பயந்து நடக்க தயாரில்லை. ஆனால் வார்த்தையில் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய பயம் எங்களுக்கும் இருக்கிறது. இது அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தக்வா என்றால் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக நடைமுறை வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். அப்படி வரக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆனில் வாக்களிக்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா, எந்த ஒரு கிராமவாசிகளாவது ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, வத்தகவு, அல்லாஹ்வை பயந்து நடப்பார்களாக இருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமியுடைய பரக்கத்துடைய வாயில்களை நாங்கள் திறந்து தருவோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே உண்மையான அந்த தக்வா எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறாரோ அவருடைய கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் வெளியாகுகின்ற லேசான வழியை அல்லாஹ் காட்டிக் கொடுப்பான். வயருசுக்கு அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருடைய தேவைகளை பூர்த்தியாக்குவான். பாருங்கள், இஸ்லாம் எப்பொழுதும் ஒரு மனிதன் வியாபாரம் செய்வதை, ஒரு மனிதன் வியாபாரத்தில் ஈடுபடுவதை இஸ்லாம் வரவேற்கிறது. நீங்கள் சும்மா இருங்கள், நாங்கள் உங்களுடைய ரிஸ்கை அளப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் அநேகமான இடங்களில் சொல்லவில்லை. மாற்றமாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள், நீங்கள் தேடுங்கள். அதற்காக முயற்சி செய்வதும் ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தக்வாவை மேற்கொள்ளுங்கள், நான் நீங்கள் நினையாத புறத்தில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகிறேன் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே தக்வாவின் மூலமாக பரக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்ததாக அதிகமாக துவா செய்வது, அதிகமாக துவா செய்வதன் மூலமாக பரக்கத்தை அடைந்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், திருமணத்தில் இணைகின்றவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செய்தார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் சொல்வார்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, உங்களுக்குள் நல்ல அடிப்படையில் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று துவா செய்வார்கள். பாருங்கள், இந்த துவா பாடம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய மகளுக்கு நிறைய நிகா நடந்திருக்கிறது, இந்த துவாவை ஓதாத நிறைய பெற்றோர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பரக்கத்துக்காக துவா கேட்க வேண்டும். பாருங்கள், ஊர் முழுவதும் கூப்பிட்டு இவர் சாப்பாடு போடுகிறார், ஆனால்
வாழ்க்கை கசந்து விட்டது. இது என்ன பரக்கத்து இருக்கிறது அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே. எனவே இந்த துஆவை பாடமிடுவது, இது போன்ற துஆக்கள் பாடமிடுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அன்புக்குரியவர்கள். அதே போன்று பரக்கத்தை அளிக்கின்ற ஒரு பிரதானமான ஒரு விஷயமா ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஒருவர் வியாபாரத்தில் சத்தியம் பண்ணி வியாபாரம் செய்கிறார். சத்தியம் பண்ணி வியாபாரம் செய்வது செலவாக சொன்னார்கள். பைன்னஹு, அப்படி சத்தியம் பண்ணினால் நிச்சயமாக அது வியாபாரத்தை நடத்தி வைக்கும், வியாபாரம் நடக்கும். ஆனால் முஹிக்கத்தில் பரக்கா சொன்னார்கள், அந்த வியாபாரத்துடைய பரக்கத்தை அல்லாஹ் அளித்து விடுவான். சத்தியம் பண்ணி உண்மைக்கு கூட சத்தியம் பண்ணக்கூடாது. அடுத்ததாக பணம் சம்பாதிக்கின்ற பொழுது, பணம் சம்பாதிக்கின்ற பொழுது மிக பேராசை கொள்ளாதவராக சம்பாதிப்பதும் அது மிக முக்கியமான ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னார்கள், நிச்சயமாக இந்த பணம் என்பது இது ஹுல்வத்துன் ஹலிரா, இது இனிமையானது, இது பசுமையானது. சொன்னார்கள், ஃபமன் அகதஹா சொன்னார்கள், யார் இந்த பணத்தை தாராளமான மனதுடன் எடுத்துக் கொள்கிறாரோ, இதனை நான் சம்பாதித்து அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளில் செலவழிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் யார் இந்த பணத்தை கையில் எடுப்பாரோ, பூரிக்க லகூஃபி சொன்னார்கள், அவருக்கு அதில் வரக்க செய்யப்படும். சொன்னார்கள், யார் இதனை மிகப்பெரிய அந்த பணத்தினுடைய மோகம் கொண்டவராக, பணம் 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 என்று அந்த மோகம் கொண்டவராக யாரெல்லாம் இந்த பணத்தை கையில் எடுப்பார்களோ, சொன்னார்கள், அவருக்கு அதில் வரக்க செய்யப்பட மாட்டாது. உதாரணம் சொன்னார்கள், பாருங்கள், யார் மன பேராசையுடன் சம்பாதிக்கிறாரோ இவருக்கு பணம் கிடைக்க மாட்டாது என்று சொல்லவில்லை, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் பேராசையுடன் அதாவது சம்பாதிக்கிறாரோ இவருக்கு பணம் கிடைக்காது என்று சொல்லவில்லை, பணம் கிடைக்கும், ஆனால் லம் யுபாரக் லஹூஃபி, அவருக்கு அல்லாஹ் அதில் பரக்க செய்ய மாட்டான், அல்லாஹ் பரக்கத்தை அளித்து விடுவான். ஸல்லல்லாஹு உதாரணம் சொன்னார்கள், கல்லதி யக்குலு வலா யஸ்பா, அவர் எப்படி இருப்பார் என்றால் நிறைய சாப்பிட்டும் வயிறு நிறையாதவரை போன்றவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு உதாரணம் சொன்னார்கள். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அதாவது உணவுடைய விஷயத்தில் பிஸ்மில் சொல்லி சாப்பிடுவது இது பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பரக்கத் என்றால் அது நிறைய சாப்பிட வேண்டும் என்பது அல்ல, பிஸ்மில் சொல்லி சாப்பிடுகிறார் அதன் மூலமாக அல்லாஹ் உடலுக்கு கெடுதியை ஏற்படுத்தாமல் இருப்பதும் பரக்கத்தான். சாப்பிடுகிறார், பிஸ்மில் சொல்லி சாப்பிடுகிறார், அல்லாஹ் அந்த சாப்பாட்டில் அவருக்கு நோயை ஏற்படுத்தாமல், சோதனைகளை ஏற்படுத்தாமல் அவருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு காரணமாக ஆக்கி வைத்தால் இதுவும் பரக்கத். பிஸ்மில் சொல்லி சாப்பிடுவது, வீட்டுக்குள் போகின்ற பொழுது பிஸ்மில் சொல்லிக் கொண்டு போவது, சலாம் சொல்லிக் கொண்டு போவது, எத்தனை பேர்கள் அப்படி செல்கிறார்கள் வீட்டுக்கு, வீடுகளுக்கு சென்று சிந்தித்து பாருங்கள், வீட்டுக்குள் போகின்ற பொழுது பாதையில் இருக்கின்ற நண்பனுக்கு சலாம் சொல்ல தயார், ஆனால் வீட்டில் இருக்கின்ற மனைவிக்கு சலாம் சொல்ல வெட்கப்படுகின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி அல்ல, வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது சத்தமாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று செல்லுங்கள், சைத்தான் வீட்டுக்குள் வரமாட்டான், வீட்டுக்குள் பரக்கத்து உண்டாகும். அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதேபோன்று சாப்பிடுகின்ற பொழுது ஹதீஸ்ல வந்திருக்கிறது, விரல்களை சூப்புவது, விரல்களை அதாவது சூப்புவது இதுவும் மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது. இது அநாகரிகமான ஒரு செயல் அல்ல, அல்லாஹ் காட்டி தந்தது. ஒரு உணவு பருக்கை வீசாமல் இருப்பது ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னக்கும் லா தத்ருன ஃபீ ஐய தஆமி வரக்கா, சொன்னார்கள், நீங்கள் உணவை முழுமையாக சாப்பிடுங்கள், வீசாதீர்கள், வீணரையும் செய்யாதீர்கள். ஏனெனில் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியாது, ஃபீ ஐய தஆமி வரக்கா, எந்த உணவில் பரக்கத் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. பரக்கத் இல்லாததை சாப்பிட்டு விட்டு பரக்கத்துள்ளதை வீசிவிட்டால் இது ஒருபொழுதும் அவர் உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக அமைய மாட்டாது. இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். திருமணத்தில் பரக்கத் வேண்டுமா? எளிமையாக திருமணங்கள் செய்யப்பட வேண்டும். அதே போன்று வீடுகளுக்குள் நிறைய குர்ஆன் ஓதப்பட வேண்டும். ஹதீஸ்லே கண்ணியத்துக்குரிய சற்று சென்று பாருங்கள், இன்று நேற்று இன்று கழிந்து போன நாட்களில் எங்களில் எத்தனை சகோதரர்கள் வீட்டுக்குள் குர்ஆன் ஓதினார்கள்? சற்று சென்று பாருங்கள், குர்ஆனை கையில் எடுக்கிறார், ஒரு குறைந்தபட்சம் பெரிய சூறாக்கள் ஓத தெரியவில்லை, என்ன செய்வோம், சூரத்து ஃபாத்திஹாவையாவது ஓதுவோமே, இது தெரியும் தானே, எத்தனை சகோதரர் ஓதியிருக்கிறோம், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், ஒரு பக்கமாவது ஓதியிருக்கிறோமா? சில சகோதரர்கள் கடந்து போன நோன்புக்கு குர்ஆனை கையில் பிடித்தவர்கள், இதுவரைக்கும் குர்ஆனை கையில் எடுக்காதவர்கள் நிறையவே இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆனை கையில் எடுங்கள், ஓதுங்கள், அல்லாஹ் பரக்கத்தை போதுமானவன். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஓத தெரியாதா?
குரான் சம்பந்தமான ஒரு சீடியை ஒரு பென்டிரைவை அடித்து கேளுங்கள் அன்புக்குரியவர்களே, ஏன் மோசமான பாட்டுகளை கேட்கிறோமா? பரக்கத் அளிக்கப்பட்டுவிடும். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவோம், அதிகமாக இஸ்திக்பார் செய்வோம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடிப்படையில் நாங்கள் அதிகமாக இஸ்திக்பார் செய்வதும் வீட்டில் மிகப்பெரிய பரக்கத்தை ஏற்படுத்த போதுமானது. அல்லாஹ் தஆலா குரானில் இப்படி சொல்கிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். யுரிஸி ஸமா அலைக்கும் மிதராரா, அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலிருந்து மலைகளை பொழிய வைப்பான். பி அம்வால், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பணத்தையும் உங்களுக்கு குழந்தைகளையும், ஜன்னாத்தின் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்டங்கள், வசதிகள், வாய்ப்புகள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த விஷயம் வீட்டுக்குள் வர வேண்டும். அதிகம் இஸ்திக்பார் செய்யக்கூடிய வீடுகளாக எங்களுடைய வீடுகள் மாற வேண்டும். அதே போன்று சுன்னத்தான தொழுகைகள் வீட்டுக்குள் சொல்லப்பட வேண்டும். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, உங்களுடைய வீடுகளை கபர்களை போன்று ஆக்கிக் கொள்ளாதீர்கள். சுன்னத்தான தொழுகையில் வீட்டுக்குள் சொல்லப்பட வேண்டும். அது வீட்டுக்கு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இப்படியாக அல்லாஹ்வை பயந்து ஆஹ்ராவுடைய சிந்தனையுடன் நாங்கள் அனைவரும் வாழ முற்படுவோமாக இருந்தால், எந்த வரக்கத்தை நாங்கள் இழந்து விட்டோம் என்று கவலைப்படுகிறோமோ, கண்ணீர் வடிக்கிறோமோ, அந்த வரக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகு சீக்கிரமாக எங்களுக்கு அந்த வரக்கத் என்ற மலையில் நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் ஒரு வரக்கத்தான ஒரு வாழ்வை வாழ்ந்துவிட்டு செல்வதற்கு தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தி நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்து அந்த வரக்கத்தை மென்மேலும் அதிகரித்துக் கொள்ள அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய நிலைகளை சீராக்குவாயாக. அல்லாஹ் உன்னை அஞ்சு பயந்து வாழ தௌஃபிக் செய்வாயாக. அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யார் யாருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த நிலைகளை நீயே சீராக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் திருமணத்தில் இணைந்து இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெகு சீக்கிரமாக நல்ல சாலிஹான குழந்தைகளை வழங்குவாயாக. அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, அனைவருடைய அனைத்து நிலைகளையும் சீராக்கி அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே முஸ்லீம்களை நிம்மதியாக வாழ வைப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ்.